நிலத்துக்கு எவ்வாறு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பெருமதியை கொடுத்தானோ, நபிமார்களுக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சிறப்பை கொடுத்தானோ, இதே போல சாதாரண மனிதர்களாகிய எங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு தரஜாவை வச்சிருக்கிறான். அந்த தரஜா எங்களுடைய அமைப்பிலேயோ, எங்கட அழகிலேயோ, எங்கட வெளிரங்கத்திலேயோ, எங்கட பேச்சிலேயோ, வெளிரங்கத்தில் நாங்க மனிதர்களோடு நடந்து கொள்ற முறையிலேயோ யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. கல்பை வச்சுத்தான் அல்லாஹு தஆலா முடிவெடுக்கிறான். அவர்களுடைய இஹ்லாசுடைய அளவுக்கு தான் கூலி கிடைக்கும். பத்து ஹஜ் எண்டத்துக்காக கணக்கு பார்த்து கொடுக்கிறது இல்ல. எந்த அளவு இஹ்லாசோட, அதாவது சூஃபித்துவத்தின் ஞான அடிப்படையில் எந்த அளவு கல்பை பரிசுத்தப்படுத்தி அந்த அமலை செய்கிறாரோ அதுக்குத்தான் பெருமதி. வெறும் இபாதத்துக்கு மட்டும் பெருமதி கிடையாது, கல்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அலா விதிக்கிறில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, அல்லாவை விக்ரி செய்வது கொண்டுதான் உங்களுடைய நப்சுகள் எல்லாம், கல்புகள் எல்லாம் அமைதி பெறும். இப்ப எங்கட கல்வி இருக்கிறதே, நாங்க எல்லாரும் இருக்கிறோம், எங்கட கல்பு அங்கிலம் இங்கிலம் பிறண்டு கொண்டுதான் இருக்குது. கலவை என்று சொன்னால் பிறலக்கூடியது, பிறண்டது. கல்வி என்று சொன்னால் பிறலும் தன்மை உள்ளது. 9 மணிக்கு வாக்கு கொடுப்பார், நான் இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் உண்டு. 10 மணிக்கு அதை விட கூட பணத்தோட ஒரு இடத்துல வந்துக்குதுன்னா வாக்கு மாறுவான், கல்வி பிறண்டிரும். எனவேதான் சிந்தித்து பாருங்கள், எந்த தரிக்காவிலும் லாயிலாக இல்லல்லா இல்லாமல் இல்லை. சாதுலியா தரிக்காவின் ஹலராவின் ஆரம்பமே லாயிலாக இல்லல்லா. எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடைபெற்றாலும் அதன் முடிவு ஜலாலா லாயிலாக இல்லல்லா. ஆதிரியா தரிக்காவின் ஜலாலியா ராத்திபை எடுத்து பாருங்கள், லாயிலாக இல்லல்லா. ரிபாயா ராத்திபை எடுத்து பாருங்கள், லாயிலாக இல்லல்லா. நக்ஷவந்தியா ராத்திபை எடுத்து பாருங்கள், லாயிலாக இல்லல்லா. ஹத்தாஜ் ராத்திபை எடுத்து பாருங்கள், ஏன் லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவுக்கு மட்டும்தான் நஃப்சு அம்மாராவை விரட்டலாம். ஹவுல் இருக்கி பாருங்க, ஹவுல் ஒழு எடுக்கிற ஹவுல். இந்த ஹவுலில் தண்ணி நிறைஞ்சிருக்குது, எல்லாரும் ஒழு செய்யற கையை போட்டுக்கொண்டு உழு செய்யும் பொழுது தண்ணி எல்லாம் கலங்கி அமைதி இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்ப அந்த தண்ணி உள்ளுக்கு கீழே ஹவுல் உள்ளுக்கு நிலத்துல 1 ரூபா காசிரிக்கும், 5 ரூபா காசிரிக்கும், அல்லது ஒரு பேனா விழுந்திருக்கும், அல்லது ஒரு மோதிரம் விழுந்திருக்கும், ஏதாவது விழுந்திருக்கும். எல்லாரும் உழு செய்த நேரத்தில் தண்ணி அங்கே இங்கே மாடி கலங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஹவுலுக்குள்ள என்ன இருக்குது என்று யாருக்கும் பார்க்க முடியாது. எல்லாரும் கையெடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி 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 அப்படியே குறைஞ்சி எப்பொழுது அந்த ஹவுலில் இருக்கக்கூடிய தண்ணி அமைதி பெறுகிறதோ அப்பொழுது தண்ணீருக்கு மேலே இருந்து தண்ணீருக்குள்ளே வாழ முடியாத ஒரு மனிதன் தண்ணீருக்குள்ளே இருக்கும் அனைத்தையும் பார்ப்பது போல முத்துமைனாவுடைய அந்தஸ்துக்கு வந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருந்து அவரால் அடைய முடியாத, எட்டிக்கொள்ள முடியாத லௌஹுல் மஹபூலை கூட தெளிந்த கல்பை கொண்டு அவர் பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை பார்க்கிறார். அல்லாஹு தஆலா அந்த தன்மையை கொடுக்கிறான். அது குர்ஆனிலே ஆதாரமாக வந்திருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு நபிக்கு ஒரு செய்தி வந்தால் அதுக்கு பெயர் வஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லாமல் அம்மாரா லவ்வாமா முல்ஹிமா இந்த மூன்றையும் தாண்டி முத்துமைனாவுடைய அந்தத்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு செய்தியை அல்லாஹ் அனுப்பினால் அதற்கு பெயர் இல்ஹாம். லதுன்னியத்தான அறிவு, வஹபியத்தான அறிவு, அல்லாஹ்வுடைய நேரடியாக வரக்கூடிய ஞான ஊற்று. அபலாய தத்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை பத்தி நீங்க கொஞ்சம் பரீட்சித்து பார்க்க கூடாதா, ஆராய்ச்சி செய்து பார்க்க கூடாதா? அம்மாலா குலூபின் அத்துபாலுஹா, என்ன உங்களோட கல்வில நாங்க பூட்டு போட்டிருக்கிறோமா? உங்களோட கல்வ நாங்க லொக் பண்ணி வச்சிருக்கிறோமா? இருதயத்தை லொக் பண்ணி வச்சிருக்கிறோமா? கல்வ திறந்து வச்சிருக்கிறோம். குர்ஆன்ல படிப்பினை இருக்குது, பாருங்க 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 என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா இன்ன ஃபீ தாலிக லஇபரத்தல் லியுலில் அப்சார், உலுல் அப்சார் என்னும் அகப்பார்வை உள்ளவர்களுக்கு இந்த குர்ஆனிலே படிப்பினை இருக்கிறது. எல்லாருக்கும் இல்ல. உழு எடுத்துக்கொண்டு தக்குவாவோட தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்தா குர்ஆன் தெரியுமா? தக்குவா இருக்க வேண்டும். அம்மாரா லவ்வாமா முல்ஹிமாவை விட்டு தாண்டியவருக்கு ஒரு குர்ஆன் ஆயத்திலே அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள்,
அம்மாரா லவ்வாமா முல்ஹிமா முத்துமைனா இந்த நாலு அந்தத்தை தாண்டிய ஒருவர் குர்ஆனில் ஒரு ஆயத்தை பார்த்தால் அவருக்கு அந்த குர்ஆன் ஆயத்திலிருந்து கடல் அலைகள் எவ்வாறு ஒன்று முடிய இன்னொன்று அல்லாஹ்வின் குதிரத்தின் மூலம் வருகிறதோ அதே போல அவருக்கு ஆக குறைந்தபட்சம் ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு 70,000 பொருள் அவருக்கு தெரியும். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எதையும் அந்த முறைக்கு பார்க்க வேண்டும். ஒரு மாணிக்க கல் எடுத்து டெஸ்ட் பண்றதாக இருந்தாலும் அதுக்கெந்த ஒரு கருவி இருக்குது. சூரியன் சந்திரனை பார்க்கிறதா இருந்தாலும் அதுக்கெந்த ஒரு கருவி இருக்குது. கேமராவில் போட்டோ எடுக்கிறோம், வெளி உடம்பு மட்டும்தான் படும். எக்ஸ்ரே எடுக்கிறோம், வெளி உடம்பு பட மாட்டாது, உள்ளுக்கு மட்டும்தான் படும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதை கண்டுபிடிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். எக்ஸ்ரேக்கும் கேமராவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கேமரா வெளி உடம்பை போட்டோ எடுக்கிறது, எக்ஸ்ரே யாருக்கும் பார்க்க முடியாத நரம்புகளை, நரம்பில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறது.